ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஐ எம் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமர் செக்ஷனில் ஆக்டிவைஸ் பேசி வைஸோட லைனப் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இன்ட்ரோ ஆஃப் ஆக்டிவைஸ் பேசி வைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அதுக்கான கார்ட்ஸ் மேலே கொடுக்குற லிங்க்கு கீழே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் சென்டென்ஸில் ஒரு டைப்பான ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்டிவைஸில் கொடுத்தா ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவைஸில் கொடுத்தா அந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசி வயசில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் டுவெல் டென்சஸ் இருக்குது அதில் எயிட் டென்சஸ் மட்டும் தான் ஆக்டிவைஸ் பேசி வயசுக்கு யூஸ் பண்ணுவோம் மற்ற டென்ஸை நம்ம என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டென்ஸான சிம்பிள் ப்ரசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவைஸில் வந்தால் அது எப்படி நம்ம பேசிவ் வைஸில் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆக்டிவாய்ஸோட அதாவது சிம்பிள் ஆக்டிவ் ஆக்டிவைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஒன் அப்படி இல்லைன்னா வேர்ப் ஒன் ப்ளஸ் எஸ் அண்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த மூணு கேட்டகரி தான் இருக்கும் இதே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பேசிவைஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட் வந்து கடைசியாக இருக்கா அந்த ஆப்ஜெக்ட் என்ன வந்துடும் பேசி வைஸில் ஃபஸ்ட்டாக வந்துடும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம இங்கே எந்த என்ன பண்ண போகிறோம் பேசி வைஸில் ஃபஸ்ட்டாக எழுத போறோம் ஸோ ஃபஸ்ட்டு எழுத போற சப்ஜெக்ட் அதை இருக்கணும் ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுருவோம் ப்ளஸ் ஆர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேர்பை நம்ம என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும் இந்த ஆர் அப்படிங்கிறது ப்ரஸன்டென்ஸ்க்கான ஹெல்பிங் ஓப்னு வச்சுக்கோங்க ஸோ எங்கெல்லாம் ப்ரெசன்ட் அப்படின்னு வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்பிங் ஓப் என்னவாக தான் இருக்கும் ஆமிசாராக தான் இருக்கும் ப்ளஸ் ஆக்டிவ்வைஸில் இருக்கக்கூடிய வி ஒன்னோ இல்லை வி ஒன் ப்ளஸ் எஸ்ஸோ பேசி வைஸில் மாறும்போது வி த்ரீயாக தான் என்ன ஆகணும் சேஞ்ச் பண்ணணும் நம்ம ஏற்கனவே வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் பார்த்துட்டோம் எல்லாமே நான் இன்ட்ரெக்ஷன் சொல்லிவிட்டேன் ஸோ அப்போ இங்கே வி த்ரீ தான் வரும் ப்ளஸ் பேசி வைஸுக்கே உருத்தா பை நான் பை ஏற சொல்லிட்டேன் பை வந்தால் ஆள் ப்ளஸ் சப்ஜெக்ட் அதாவது ஆக்டிவாக்ஸ் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டாக வந்து சப்ஜெக்ட் பேசிவாய்ஸ் என்ன போனால் போகிறோம்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அங்கே நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணிடலாம் ஓகே இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ராம் இன்வைட்ஸ் ராதா இப்போ அதை நம்ம பிரிக்க போகிறோம் ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இன்வைட்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு ஸோ வேர்பு அதோட பிளஸ் எஸ் ஏன்னா இன்வைட்ஸ் இருக்குல்ல கடைசியாக இருக்க ராதா இதுவும் நவுன் தான் இது லாஸ்ட்டாக வந்திருக்கனால இது ஆப்ஜெக்ட் இது எப்படி பேஸ் வயசில் மாற்றுறது ஸோ நம்ம இயற்கை சொன்னதான் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கும் ஆப்ஜெக்ட் கடைசி வந்திருக்கும் அதை மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இங்கே ராதா இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு வந்துருச்சு ஸோ ராதா ஹெல்ப் இப்போ என்ன சொல்லியிருந்தோம் ஏதாவது ஒரு ஏ ஆம் இஸ் ஆர் இந்த மூணு ஏதாவது ஒரு ஹெல்பிங் வருவோம் நம்ம அங்கே யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ராதாவுக்கு என்ன ஹெல்ப்பிங் வரும் இஸ் தான் வரும் அப்போ ராதா இஸ் இன்வைட் அப்படி இன்வைட்ஸ் அப்படின்னு நாங்கள் இருக்குது அதை வீத்தில் மாற்றும்போது என்னவாகும் இன்வைட்டட் அப்படின்னு மாறும் ஸோ இன்வைட்டட் அதுக்கப்புறம் பேசி வயசுக்கே இருக்க கீவேர்டு வந்து என்ன பை ப்ளஸ் சப்ஜெக்ட் அதாவது ஆக்டிவ் வயசு கூடிய சப்ஜெக்ட் தூக்கி என்ன பண்ணணும் பேசி வயசில் போடுறோம் ஸோ அப்போ சப்ஜெக்ட் அரசு வந்து என்ன ராம் ஸோ ராதா இஸ் இன்வைட்டட் பை ராம் ராதா ராம் ஆல் இன்வைட் பண்ணப்பட்டால் ஓகேவா ஸோ இதுதான் இதுக்கான தமிழ் மீனிங் ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எல்லா ஆக்டிவிஸ் பிளேஸ்வைஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும் அதாவது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டோட ப்ளேஸுக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட ப்ளேஸுக்கும் என்ன ஆயிரும் சேஞ்ச் ஆயிரும் இது ஃபர்ஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் வந்து ஹெல்பிங் வேப் சூஸ் பண்ணணும் அது ப்ரஸண்ட்டுக்காக இருந்தால் ஆம் இஸ் ஆர் தான் ப்ரசண்ட்டோட ஹெல்பிங் வேர்பு பாஸ்டோட ஹெல்பிங் வேர்பு வாஸ் அப்படி இல்லைன்னா வேர் ஃபியூச்சரோட ஹெல்பிங் வேர்பு ஷேல் அப்படி இல்லைன்னா வில் ஆக்டிவ் வைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வி ஒன்றும் பேசிவைஸாக மாறும்போது வி த்ரீயாக தான் சேஞ்ச் ஆகும் இது காமன் அடுத்து பேசிவ் வைஸ்னாவே வேர்ப் த்ரீக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் பை யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் காமன் ரூல் ஃபார் ஆல் சென்டென்ஸ் ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கான டைப் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போது அடுத்த டென்ஸான பாஸ்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாஸ்ட் டென்ஸில் ஆக்டிவ்வைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வேப் டூ இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸோ அப்படியே பேசிவைஸோட ஸ்ட்ரக்சர் அதாவது எப்படி மாற்றணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் அடுத்து ப்ளஸ் பாஸ்டன்ஸ்க்கான ஹெல்பிங் வேப் வந்து வாஸ் அப்படி இல்லைன்னா வேர் அதுக்கப்புறம் அங்கே இருக்க வேர்ப் டூ என்னவாக மாறிடும் வி த்ரீயாக மாறிடும் அடுத்து வி த்ரீ போட்டதுக்கப்புறம் பேசி வைஸோட கீவேர்டான நம்ம அங்கே யூஸ் பண்ணணும் ப்ளஸ் இங்கே சப்ஜெக்ட் அங்கே ஆக்டிவேஸில் ஃபஸ்ட் இருந்துச்சா இங்கே இங்கே வந்துரும் சப்ஜெக்ட் கடைசியாக வந்துடும் ஓகே இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் ராதா புரோக் த டேபிள் ஸோ இங்கே ராதா அப்படிங்கிற சப்ஜெக்ட் புரோக் அப்படிங்கிறது வி டூ த டேபிள் அப்படிங்கிறது நான் கடைசியாக வந்துருக்கனால இது ஆப்ஜெக்ட் இப்போ இது பேஸுவேசில் எப்படி மாறப்போகுது டேபிள் ஃபஸ்ட்டு வந்துடும் ராதா லாஸ்ட்டாக போயிடும் இப்போது ஓ போடணும் சப்ஜெக்ட் போடுறதுக்கப்புறம் ஹெல்பி ஒர்க் போடணும் ஹெல்ப் ஒர்க் நம்ம வாசல்னா வேறு சொல்லியிருக்குமா ஸோ இது எங்கே வாஷ் வரும் எங்கே வேர் வரும் சிங்குலராக இருந்தால் வாஷ் வரும் ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும் டேபிள் அப்படிங்கிறது சிங்குலராக புளூரான்னு கேட்டிங்கன்னா டேபிள் அப்படிங்கிறது சிங்குலர் தான் ஸோ அப்போ வாஷ் அப்போ அதுக்கப்புறம் வி த்ரீ போகணும் அங்கே வீட்டு என்னதுக்கு ப்ரோக் இருக்குது ஆக்சுவலாக இதோடய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் ப்ரேக் ப்ரோக் ப்ரோக்கன் அப்படின்னு தான் இருக்கும் வி த்ரீ வந்து என்னது ப்ரோக்கன் அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்கன் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் பேசிவைஸ்க்கான வைஸ்க்கான கீவேர்டான பை அங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் கடைசியாக அங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்டான ராதாவை இங்கே ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ கடைசி ராதா ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ராதா ப்ரோக் த டேபிள் அது பேசி வயசில் மாறும்போது இந்த டேபிள் வாஷ் ப்ரோக்கன் பை ராதா பேசி வயசில் நம்ம ஆப்ஜெக்டான டேபிளுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ பேசி வைஸ்னாவே நம்ம இம்பார்ட்டன் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுது ஃபஸ்ட்டு வந்துடுது ஓகே அடுத்த டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதோட ஆக்டிவைஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கான ஹெல்பிங் வேப்பான ஷேல் அப்படி இல்லைனா வில் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேலோ வில்லோ யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வி ஒன் ஏன்னா இது ஆக்டிவைஸ்னால என்ன தான் இருக்கும் சிம்பிள் ஃபுல்லாகவே வி ஒன் இல்லைன்னா வி டூ தான் இருக்கும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஏன்னா ஆப்ஜெக்ட் ஏன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா இது சென்டென்ஸோட ஒரு கடைசியாக வரனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் ஓகே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் பேசிவைஸோட ஸ்ட்ரக்சர் அது ஆக்டிவைஸ் இப்படி இருந்துச்சுன்னா பேசிவைஸ் எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும் சப்ஜெக்ட் லாஸ்ட்டாக போயிடும் ஃபியூச்சருக்கு ஹெல்பிங் ஓர்க்கு நான் என்ன சொல்லிட்டேன் சேல் இல்லைன்னா வில் தான் யூஸ் பண்ண சொல்லிட்டேன் ஸோ சேல் சேலாத வில் அந்த சேல வில் பக்கத்தில் எப்போவுமே ஒரு பி ஒன் தான் வரணும் சரிங்களா ஆனால் பேஸிவைஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஹெல்பி அடுத்து அதாவது அமித்ஷாக்கு அடுத்து ப்ரெசன்ட் என்ன யூஸ் பண்ணோம் வி த்ரீ யூஸ் பண்ணோம் பாஸ்ஸர் வேர்க்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணால் வி த்ரீ தான் யூஸ் பண்ணோம் ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் சால்வீல்க்கு பக்கத்தில் வி த்ரீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பி வேப் போகிறோம் பி அப்படின்னு சேர்த்துக்கிறோம் ப்ளஸ் இப்போ வி த்ரீ போகிறோம் ஏன்னா சால்வீல் பக்கத்தில் என்ன நினச்சிது ஒரு வி ஒன் வந்துருச்சு ஸோ அப்போ ஆஸ் யூஸ்வல் பேசிவைஸ்க்கான ஃபார்முலாகனா ஒரு வி த்ரீ அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பேசி வைஸுக்கான கீவேர்டான பை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்துக்கலாம் சி வில் ரிமெம்பர் அஸ் ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கான ஹெல்ப் ஒர்க் ரிமம்பர் அப்படிங்கிறது வி ஒன் ஏன்னா ஷேலோ வில்லோ வந்தால் பக்கத்தில் என்ன தான் வரணும் வி ஒன் தான் வரணும் ஸோ சி அப்படிங்கிற அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்டில் என்ன இது வந்து ஒரு ப்ரொனவுன் என்ன ப்ரொனன் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அஸ் வந்து இதுவும் நவும் இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனம் நம்ம ஏற்கனவே ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் பண்ணோன்னு சப்ஜெக்ட் பண்ணணும் படிச்சிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லீக்கு மேலே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் செக் பண்ணி பார்த்துக்கேன் இப்போது பேஸ் வேஸ் அது எப்படி மாற்ற போகிறோம் அஸ் அப்படிங்கிறது தான் முன்னாடி வரப்போகுது அஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் அஸ்ஸோட சப்ஜெக்ட் ப்ரொனோன் வந்து வி சரிங்களா அந்த டேப்லெட் அழுத்தம் மறந்துடாதீங்க வி அப்போ ஃபஸ்ட்டு வி போடுறோம் அடுத்து விக்கு அப்புறம் வில் சால் வில் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு வி ஒன் வரணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே அந்த வி ஒன் பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பி அப்படிங்கிற வேப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வில் பி இங்கே ரிமம்பர் அப்படிங்கிறது வில் வி ஒன் பேஷ் வைஸில் வரும்போது எல்லா வி ஒன்னும் எப்படி தான் மாறி இருக்கணும் வி த்ரீயாக தான் மாறிருக்கணும் ஸோ ரிமம்பர்டு அந்த இடி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பேஷ் வைஸ்க்கே உரித்தான கீவேர்டான பை யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சி வந்து கடைசியாக வரணும் ஸோ அப்போ சி இங்கே வந்து என்னவா இருக்கு சப்ஜெக்ட் இருக்குது சியோட ஆப்ஜெக்ட் பண்ணணும் என்ன ஹெர் அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் ஹெர் யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் டென்ஸ் ப்ரசன்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நவுன் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் கே உரித்தான ஹெல்பிங் வான மூணு கேட்டகரி ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ்னாவே வி ஒன்னோட ஒரு ஐஎன்ஜி வேர்ப் ஒன்னோட மெயின் வேர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்த்து இருக்கணும் இப்போ இதோட பேசிவைஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் மாறும் அப்படின்னா எஸ் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரெசன்டென்ஸ்க்கான எல்பி என்ன இருக்குது ஆம் இஸ் ஆர் இருக்குது கண்டினியூஸ்னாவே வி த்ரீ இருக்கணும் சரிங்களா நம்ம என்ன வருவோம் வி ஒன்னை மட்டும் எடுத்து வி த்ரீயாக மாற்றிடுறோம் அப்போ இந்த ஐஎன்ஜி மட்டும் தனியாக இருக்குது இதை மட்டும் நம்ம தனியாக ஒமிட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பிஏ சேர்த்து பி பிளஸ் ஐஎன்ஜி பிஇங்கை மாற்றிக்கலாம் அந்த பிஇங்க த்ரீக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணணும் த்ரீக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அசியூசியல் த்ரீக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு பை யூஸ் பண்ணுவோமா ஸோ அந்த பை பேசிவைஸ்கே உள்ள கீ ஒரு பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் தே ஆர் டெக்கரேட்டிங் த வால் இங்கே தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரா நவுன் லாஸ்டாக இருக்கு இந்த வால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான் அது ப்ரொனோன் கிடையாது சரிங்களா அது ஆப்ஜெக்டாக தான் இருக்குது ஆர் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்டுக்கான ஹெல்பிங் ஒர்க் த டெக்கரேட்டிங் அப்படிங்கிறது வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி மேலே பார்த்தா அதே ஸ்ட்ரக்சர் கீழே இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் பேஸு வைஸாக மாற்ற போகிறோம் அப்போ ஃபஸ்ட் என்ன வரும் அங்கே இருக்கா அப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா ஆப்ஜெக்ட் நம்ம இம்பார்ட்டன் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அந்த வால் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அது ஆப்ஜெக்டாக இருக்குது அது ஒரு ப்ரொனானாக இருந்தால் நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனானோ ஆப்ஜெக்ட் பண்ணணும்னு சேஞ்ச் பண்ணணும் ஆனால் அது என்ன ப்ரொனானா இல்லை டேரக்டாகவே நவுனாக தான் இருக்குது ஆப்ஜெக்டாக தான் இருக்குது த வால் ஹெல்பிங் வேர்பில் ஆம் இஸ் ஆர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் ஆம் எங்கே யூஸ் பண்ணுவோம் ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணுவோம் இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் ஹி சி இட் அந்த இடத்துல ஃபுல்லாக ஈஸ் யூஸ் பண்ணுவோம் ஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம் தே யூ வி இந்த மாதிரி ப்ளூரலான இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர் யூஸ் பண்ணுவோம் இந்த வால் அப்படிங்கிறது வந்து இட்டு கேட்டகரியில் வர்றதுனால சிங்குலராக இருக்கிறதுனால இஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நான் இருக்க சொன்னதான் இங்கே டெக்கரேட் அப்படின்னு இருக்கு அதை நம்ம என்ன பண்ண டெக்கரேட்டை மட்டும் எடுத்து வீத்தியை மாற்றி டெக்கரேட்டட் அப்படின்னு போடுறோம் ஸோ பேலன்ஸ் இருக்க ஐஎன்ஜி நம்ம தனியாக விட முடியாது அப்படிங்கிறனால ஒரு பிஏ சேர்த்து பிஇங் அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்பிங் வகுப்புக்கும் மெயின் வகுப்புக்கும் நடுவில் எழுதிக்கிறோம் பை அசிசியல் கீவேர்டு தான் அதுக்கப்புறம் கடைசி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் போட போகிறோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி ஆப்ஜெக்ட் போனோம்னா சேஞ்ச் ஆகும் தெம்மா மாற்றிட்டோம்னா அது என்ன ஆப்ஜெக்ட் போனோம்னா சேஞ்ச் ஆயிரும் ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்

ஆர் வேர் ப்ளஸ் கண்டினியூஸ்னாலே ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இதோட பேசிவைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்புடின்னா ஆக்டிவைஸ் இருக்க ஆப்ஜெக்ட் பேசிவைஸில் ஃபஸ்ட்டாக வந்துடும் ஸோ ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் தானே ஸோ அதுக்கான ஹெல்பிங் வேர்ப் வாஸ் ஆர் வேர் அதுக்கப்புறம் இங்கே வி ஒன் ஐஎன்ஜியில் இருக்க வி ஒன்னை மட்டும் எடுத்து பேசிவைஸ் அப்படிங்கிறனால வி த்ரீயாக சேஞ்ச் ஆயிடும் பேலன்ஸ் இருக்க ஐஎன்ஜியை பீஇங்கோட சேர்த்து ஹெல்பிங் வேபுக்கும் அண்ட் பி த்ரீக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணிடணும் எழுதிடணும் அதுக்கப்புறம் பேசிவைஸ் கீவேர்டான பை அதுக்கப்புறம் ஆக்டிவைஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேசிவைஸில் லாஸ்ட்டாக வந்துடும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தே வேர் டெல்லிங் எ ஸ்டோரி இது ஆக்டிவைஸ் இங்கே டெல்லிங் அப்படிங்கிறது வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி அண்ட் வேர் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ்கான ஹெல்பிங் பேப் தே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்க நவுன் ஸோ இது சப்ஜெக்ட் இது ப்ரனவுன் கேட்டகரி அப்போ சப்ஜெக்ட் நவுன் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோரி இது நவுன் சென்டென்ஸோட லாஸ்ட்டாக வந்திருக்கனால இது நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது எப்படி பேசி வைஸில் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபஸ்ட் இன் பேசி வைஸ் ஸோ அப்போ என் ஸ்டோரி அப்படிங்கிற ஆப்ஜெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் நம்ம எழுதிடும் ஏ ஸ்டோரி அண்ட் ஆர் வேர் அப்படிங்கிற ரெண்டு ஹெல்பிங் வேப் இருக்குது வாஷ் சிங்கிளருக்கும் வேர் ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே என் ஸ்டோரி அப்படிங்கிறது சிங்கிளர் ஸோ வாஷ் இங்கே வி ஒன் இருக்கக்கூடிய அந்த டெல்லில் மட்டும் எடுத்து பி த்ரீ ஆனால் டோல்டாக சேஞ்ச் பண்ணி எழுதிடும் பேலன்ஸ் இருக்க ஐஎன்ஜி பி அப்படிங்கிற ஹெல்பி வேப்போட சேர்த்து பிஇங் அப்படின்னு இந்த வாஷ் அண்ட் டோல்டுக்கு நடுவில் எழுதிடுறோம் ஸோ வி த்ரீக்கு அப்புறம் அசி யூஸ்வர்ட் பேசிவ் வைஸ்க்கான கீவேர்டான பை தான் அங்கே யூஸ் பண்ணணும் ஸோ பை ஆக்டிவ் வைஸில் எது சப்ஜெக்டாக இருக்கோ அதுதான் பேசி வைஸில் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும் ஆக்டிவ் வைஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது அது எப்படி ஆப்ஜெக்ட் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தெம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகி அது சென்டென்ஸோட லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம் தெம் அப்படின்னு எழுதிடுறோம் ஸோ தே வேர் டெல்லிங் எ ஸ்டோரி அப்படிங்கிறது ஆக்டிவ் வைஸ் சென்டென்ஸ் அது பேசிவ் வைஸில் எப்படி மாறுது அப்படின்னா ஸ்டோரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால ஏ ஸ்டோரி வாஸ் பீயிங் டோல்டு பை தெம் அப்புடின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்த டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியஸ் ஓகே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டுவெல் டென்சஸில் எயிட் டென்ஸஸ் மட்டும் தான் நம்ம ஆக்டிவைஸ் டூ பேசவைஸ் சேஞ்சஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபோர் டென்சஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதில் ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ அந்த டென்ஸ் நம்ம ஆக்டிவைஸ் டூ பேசவைஸ் சேஞ்சஸில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதை வந்து வேறு வேறு டென்சஸில் என்ன பண்ணலாம் நம்ம அதை காம்பன்சேட் பண்ணிடலாங்கிற அதை யூஸ் பண்ணுறது கிடையாது ஜென்ரல் லாங்லிஷில் ஓகே இப்போ இதுக்கு அடுத்து கேட்டகரி வந்து பர்ஃபெக்ட் போயிடலாம் ஃபஸ்ட்டு ப்ரஸன் பர்ஃபெக்ட் அதோட ஆக்டிவே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும் ஹேவ் அப்படி இல்லைன்னா ஹேஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் இது ஹேவ் வேர்ப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ப்ளஸ் வி த்ரீ ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஹேவ் ஹேஸ் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு த்ரீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு காமன் ரூல் இப்போது இதோட பேஸுவேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான ஹெல்பிங் ஓப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹேவ் அப்படி இல்லைன்னா ஹேஸ் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே த்ரீ தான் வரணும் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரீ வந்துருச்சு அப்படின்னா அதுதான் பெர்ஃபெக்டில் இருக்கே ஒரு வீத்திரி பக்கத்தில் ஹேவ் ஹேஸ் பக்கத்தில் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு வீத்திரியும் யூஸ் பண்ண போகிறோம் இன்னொரு வீத்திரி என்ன அப்படின்னா இந்த பியை என்ன ஆக்கிரும் நம்ம வீத்திரியை மாற்றணும் அப்படின்னா அது பீன் அப்படின்னு எழுதிவிட்டால் அது வீத்ரீயாக மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஸோ அப்போ இங்கே ஹாவ் ஹேஸ் பக்கத்தில் பேசிவாய்ஸுக்கு வரக்கூடிய ஒரு வீத்திரியான இந்த மெயின் வேப் பீ த்ரீயும் அதுக்கப்புறம் ஹேவ் ஹேஸ் பக்கத்தில் ஒரு த்ரீ போடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரூலுக்கான ஒரு வீத்திரி இந்த ரெண்டு வீத்திரி சேர்ந்தால் என்ன ஆகுது பீன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு நம்ம பேசிவாய்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ வீத்ரி போட்டதுக்கப்புறம் அசிவிசுவல் கீவேர்ட் ஆஃப் பேசி வாய்ஸ் பை அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கம்ஸ் லாஸ்ட் இன் பேசி வாய்ஸ் வந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கும் பேசி Subject சப்ஜெக்ட் கடைசியாக வந்திருக்கும் இது காமன் ஃபார் each and எவ்ரி டென்ஸ் இப்போது இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சி ஹேஸ் ரிட்டன் a நாவல் ஹேஸ் அப்படிங்கிறது கான helping verb written அப்படிங்கிறது V3 த்ரீ சி அப்படிங்கிறது இந்த sentence சென்டென்ஸோட first வந்திருக்கு so Subject இது ப்ரனோன் கேட்டகரி ஃபர்ஸ்ட் வந்திருக்கனால இது சப்ஜெக்ட் ப்ரனவுன் ஏன் நாவல் இது நவுன் சென்டென்ஸோட லாஸ்ட் வந்திருக்கு ஸோ இது ஆப்ஜெக்ட் இப்போது இது எப்படி பேசி வயசில் மாறப்போகுது ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபஸ்ட் இன் பேஸி வாய்ஸ் ஸோ நாவல் நம்ம ஃபஸ்ட் எழுதுகிறோம் இங்கே ஹேவ் ஹேஸ் ரெண்டு ஹெல்பிங் வேப் இருக்குது ஹேவ் அப்படிங்கிறது ப்ளூரல் அண்ட் ஐ அப்படிங்கிற ரெண்டு நவுனுக்கு வரும் ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு மட்டும் வரும் இங்கே நவுன் என்ன அது சிங்குலர் அப்போ என்ன ஹெல்பிங் வேப் யூஸ் பண்ணணும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் ஹேஸ் இப்போது ஹேவார் ஹேஸ் பக்கத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணாமல் ஒரு பீன் அப்படிங்குன்னு போடணும் அப்போ தான் என்ன ஆகும் அது பேஸி என்ன ஆகும் சேஞ்ச் ஆகப்படனால நம்ம பீன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஆக்டிவைஸில் என்ன தான் இருக்குது ரிட்டன் வீ தான் இருக்குது மறுபடியும் அந்த ரிட்டர்ன் அப்படியே வந்து இங்கே எழுதிடும் சரிங்களா ஸோ அப்போ ஹே பர்ஃபெக்ட்டுக்கான வி த்ரீ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிட்டன் அண்ட் பேசி வாய்ஸில் பர்ஃபெக்டுக்கான வி த்ரீ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பீ இப்போது ரிட்டனுக்கு அப்புறம் கீவேர்ட் ஆஃப் பேசி வாய்ஸ் பை அண்ட் இங்கே ஆப்ஜெக்டாக எது மாறப்போகுது அப்படின்னா ஆக்டிவைஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறப்போகுது ஆக்டிவைஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பண்ணணும் அதனுடைய ஆப்ஜெக்ட் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையே ஒரு டேப்லட் காலத்தில் நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணோனுக்கான எல்லா செக்ஷன் சொல்லியிருக்கோம் அப்போ இங்கே சி என்ன மாறுது ஹெர்ரா சேஞ்ச் ஆகுது ஸோ பெஸ்ட் சென்டென்ஸை பார்ப்போம் சி ஹாஸ் ரிட்டன் அ நாவல் இது ஆக்டிவைஸ் இது பேஸ்டிவைஸ்ல எப்படி மாறி இருக்குது என் நாவல் ஹேஸ் பீன் ரிட்டன் பை ஹெர் இது பேசிவ் வாய்ஸில் சேஞ்சாக அடுத்த டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதோட ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டுக்கான ஹெல்ப்பிங் வேர்ப் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே வி த்ரீ தான் இருக்கணும் ஸோ வேர்ப் த்ரீ அண்ட் லாஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட் இதோட பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹெல்ப்பிங் வேர்ப் என்ன ஹேட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் பேசிவைஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீத்திரியாக பீன் யூஸ் பண்ண போகிறோம் ரூலில் பேசிவைஸ் தான் வீத்திரி தான் இருக்கணும் ஸோ அப்போ அந்த பீன் ஆல்ரெடி ஒரு வீத்திரி எங்கே இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ்வைஸ்ஸில் இருக்கும் ஸோ அந்த வீத்திரி கொண்டாந்து நீங்கள் வீத்திரி எழுதிடுறோம் அண்ட் பேசிவைஸ் கீவேர்டானா பை ப்ளஸ் சப்ஜெக்ட் அதாவது ஆக்டிவ்வைஸில் வந்திருக்க சப்ஜெக்ட்டு பேசிவைஸில் லாஸ்ட்டாக வந்துடும் ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்ட் எழுதிடுறோம் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சி ஹேட் சென்ட் த பார்சல் இங்கே ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபிக்டுக்கான ஹெல்பிங் ஒர்க் சென்ட் அப்படிங்கிறது வி த்ரீ த பார்சல் அப்படிங்கிறது நவுன் லாஸ்ட்டாக வந்திருக்கு ஸோ அது ஆப்ஜெக்ட் சி அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஸோ சப்ஜெக்ட் இது ப்ரொனோனாக இருக்கனால இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்போ பேசிவ் வயசில் எப்படி மாறப்போகுது தான் ஃபஸ்ட்டு வரணும் ஸோ ஆக்டிவ் வயசில் ஆப்ஜெக்ட் இது த பார்சல் த பார்சல் ஃபஸ்ட்டு வந்துருச்சு இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான ஹெல்ப் யூ ஹேட் தான் ஹேட் மட்டும்தான் இருக்குது அப்போ ஹேடாக தான் எழுத தான் அண்டு பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டில் பேசி வாய்ஸுக்கு ஒரு வீத்தி யூஸ் பண்ணியிருப்போம் அது என்ன பீன் அந்த பீன் அங்கே எழுதுகிறோம் ஸோ ஆக்டிவாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எங்கள் வீத்திட்டு தான் இருக்குது ஸோ சென்ட் அப்படியே எடுத்து வந்து நம்ம பேசிவ் வாய்ஸ்லையும் செண்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேசி வைஸ் கீவேர்டானால் பை ஆக்டிவைஸில் எது சப்ஜெக்டாக இருந்துச்சோ அதான் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக மாறப்போகுது ஸோ சி சப்ஜெக்ட் போனால் இருக்குது ஆப்ஜெக்ட் போனோம்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஹேர் தான் சேஞ்ச் ஆயிரும் நம்ம பிரீவீயஸ் சென்டென்ஸ்லேயே பார்த்தாச்சு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதோட சென்டென்ஸ் நான் பார்த்துங்க சி ஹேட் சென்ட் த பார்சல் அதோட பேஸிவைஸ் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா த பார்சல் ஹேர் பீன் சென் பை ஹேர் இப்போ நெக்ஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதோட ஆக்டிவை ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் இருக்கும் ஃப்யூச்சர்னாவே வில் இல்லைன்னா ஷேல் யூஸ் பண்ண சொல்லிட்டேன் நம்ம தாராளமாக வில் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன இருக்கணும் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கணும் இங்கே ஹேவ் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ட்னாவே இப்படி தான் இருக்கணும் பீ த்ரீயாக தான் இருக்கணும் ஸோ பி த்ரீ ப்ளஸ் கடைசியாக ஆப்ஜெக்ட் இதோட பேஸிவைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்புடின்னா சப்ஜெக்ட் கம்ஸ் ஃபஸ்ட் ப்ளஸ் ஃப்யூச்சருக்கான ஹெல்பிங் ஓப் சொல்லக்கூடிய வில் ப்ளஸ் ஹேவ் பேசிவைஸுக்கான பி த்ரீ என்ன பீன் அண்டு பர்ஃபெக்டாவே ஒரு வீ த்ரீ இருக்கணும் பேசிவைஸுக்கு ஒரு வீ த்ரீ அது பீன் ஆயிடுச்சு இப்போ பர்ஃபெக்ட்டுக்கு ஒரு வி த்ரீ என்ன பி த்ரீமே அங்கே என்ன வீ த்ரீ ஆக்ட்டிவைஸில் என்ன வி த்ரீ இருக்கோ அதே வீ த்ரீ நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரியா, யூஸ் பண்ணிக்கலாம் அன் பை இது பேசி வைஸ்க்கான கீவேர்டு கடைசியாக ஐடி வயசில் எது சப்ஜெக்டாக அது இங்கே என்ன ஐரும் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகி சப்ஜெக்ட் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இதுக்கான எக்ஸாம்பிள் ஹீ வில் have மேட் காஃபி வில் have, அப்படிங்கிறது perfect பர்ஃபெக்டுக்கான helping verb மேட் அப்படிங்கிறது வி த்ரீ ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அது ப்ரொனோன்னு கேரட்டரில் வந்திருக்கு இது சப்ஜெக்ட் pronoun காஃபி அப்படிங்கிறனால சென்டென்ஸோட லாஸ்ட்டாக வந்ததுனால இதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி பேசிவ் வயசில் சேஞ்ச் ஆக போகுது ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இது நம்ம கேட் சொன்னதான் ஸோ காஃபி ஃபஸ்ட்டு வந்துருச்சு அண்ட் வில் ஹாவ் பீன் இது எல்லாமே பேசிவ் வாய்ஸில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் அண்ட் வி த்ரீ என்ன தான் யூஸ் பண்ணுவோம் ஆக்டிவ் வைஸில் வி த்ரீயாக தான் இருக்குது ஸோ அந்த வி த்ரீ கேம் சேம் யூஸ் பண்ணிக்கலாம் மேடு அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்கான கீவேர்டான பை அண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது சப்ஜெக்ட் போடணும்னா ஹீ இருக்குது அது ஆப்ஜெக்ட் போனோன்னா மாறும்போது ஹிம்மாக சேஞ்சாக இங்கே எழுதிடும் இப்போ சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ வில் ஹாவ் மேட் காஃபி அதோட பேசிவ் வைஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா காஃபி வில் ஹாவ் பி மேட் பை ஹிம் ஸோ அடுத்த த்ரீ சென்டென்ஸ் இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பேசி வைஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்லேயே பர்ஃபெக்ட் ஃபுல்லாகவே என்ன பண்ணிருப்போம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மூணு டென்ஸும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது ஆக்டிவைஸ் டூ பேசிவைஸ் சேஞ்சஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதோடய ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பேசி வைஸோட பர்ஃபெக்டில் ஃபுல்லாகவே இதை மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணிருப்போம் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால இங்கே ஆக்டிவைஸ் டூ பேசிவைஸ் சேஞ்சஸில் இந்த நாலு டென்ஸும் இருக்காது ப்ளஸ் ஃப்யூச்சர் சேர்த்து என்ன இருக்காது நாலு டென்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகே டென்சஸ் ஃபுல்லாக ஒடுஞ்சி இப்போ ஒரு சின்னதாக ரீகாப் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ரீகாப் பார்க்கும்போது ஆக்டிவ் டூ பேசி வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டோட ப்ளேஸுக்கும் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பேசி வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்டோட இடத்துக்கும் இன்டர் சேஞ்ச் ஆகிரும் இது நமக்கு தெரிஞ்சது தான் வேப்பை பொறுத்த வரைக்கும் வி ஒன் அப்படி இல்லைன்னா வி ஒன் ப்ளஸ் எஸ் வி டூ வி த்ரீ இது எல்லாமே பேசி வாய்ஸுக்கு போகும்போது வி த்ரீ ஆகத்தான் என்ன இருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கும் இது ஃபஸ்ட்டு காமன் அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேப்னு பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன ஹெல்பிங் வேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆம் இஸ் ஆர் பாஸ்ட் டென்ஸ்க்கான ஹெல்பிங் வேப் வாஸ் அப்படி இல்லைன்னா வேர் ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேல் அப்படி இல்லைன்னா வில் பர்ஃபெக்டில் ப்ரெசண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேவ் அப்படி இல்லைனா ஹேஸ் பாஸ்ட்டு பர்ஃபெக்டுக்கு ஹேட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டுக்கு வில் ஹேவ் ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்ப்பிங் வேர்ப்ஸ் அடுத்து ப்ரொனவுன் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோலையே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வைக்க அப்போ என்ன அப்படின்னா வேர்ப் சேஞ்சில் தான் பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துட்டோம் காமன் இப்போ டென்ஸ் எப்படி மாற்றணும் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அங்கே என்ன வேர்பு இருக்கும் அப்படின்னா வேர்ப் ஒன் அப்படின்னா வேர்ப் ஒன்னோட எஸ் இருக்கும் அது பேசி வயசில் மாறும்போது ஆம் இஸ்ஆர் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேப் ப்ளஸ் வி த்ரீ சிம்பிள் பாஸ் டென்ஸ் ஆக்டிவ்வைஸில் வேப் டூ இருக்கும் அதை பேசிவைஸில் போது வாஷ் அப்படி இல்லைனா வேர் சேர்த்து ஒரு வி த்ரீயோடு எழுதிட வேண்டியதுதான் தான் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சேல் அப்படி இல்லைனா வில் அதோட ஒரு வி ஒன் இருக்கும் அப்படியே அது பேசிவைஸ்க்கு போகும்போது சேல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வி த்ரீ அப்படின்னு மாற்றிடணும் present continuous, helping ஹெல்பிங் வேப் வந்துடும் ஆம்இஸ் ஆர் ப்ளஸ் வே ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி அதே பேசி வைஸுக்கு மாறும்போது சேம் ஹெல்பிங் வேப் am is are plus being plus v3 past continuous, was ஆர் வேர் plus v1 plus ing அதே பேசி வைஸுக்கு போகும்போது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் plus ப்ளஸ் வி த்ரீ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இல்லை நமக்கு தெரியும் அடுத்து நேரம் பர்ஃபெக்ட் தான் போக போகிறோம் ப்ரஸன்ட் பர்ஃபெக்டில் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வி த்ரீ அப்படியே பேசிவ் வாய்ஸுக்கு ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீ பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் அப்புடின்னா ஹேட் ப்ளஸ் வி த்ரீ அதே பேசி வாய்ஸில் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீ ஃப்யூச்சர் கண்டினியூஸில் ஆக்டிவ் வாய்ஸில் வில் ஹேவ் ப்ளஸ் வி த்ரீ அதே பேசிவ் வாய்ஸில் வில் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீ ஸோ இதெல்லாம் டென்சஸ் சேஞ்சஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போது ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி மாறும்னு பார்த்துட்டோம் ப்ரனவுன் எப்படி மாறும் பார்த்துட்டோம் ஹெல்பிவ் ஒப் எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துட்டோம் டென்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் இது எல்லாமே பார்த்துட்டோம் இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷின் கொடுத்தா அதை எப்படி நம்ம ஆக்டிவ் வைஸாக பேசிவ்வைஸான்னு கண்டுபிடிச்சி அதை அடுத்த வயசுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளில் பார்த்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா ஹாஸ் பிளேய்ட் வயலின் ஃபஸ்ட்டு நம்ம வேலை என்னென்னவா இது என்ன வாய்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன கிடையாது பை கிடையாது ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்க வாய்ப்பு இல்லை பேசி வாய்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அண்ட் அடுத்து ஹேஸ் ப்ளஸ் வி த்ரீ இது நார்மல் ஆக்டிவ் வாய்ஸ் தான் இருக்குது ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் தான் ஸோ இப்போ இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இது என்ன டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் வி த்ரீ இருக்குது ஸோ அப்போ பர்ஃபெக்ட்டு ஹேஸ் இருக்குது அப்போ பர்ஃபெக்டில் அது பர்ஃபெக்ட் அப்படின்னா ப்ரஸன் பர்ஃபெக்ட் ஏன்னா ப்ரஸன்ட் பர்ஃபெக்டான ஃபார்முலா ஹேவ் ஆர் ஹேஸ் ஓகே இப்போ நம்ம பி த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பார்க்கணும் ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்க நவுன் பார்த்தா அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட் அது நவுனாகவே இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய நவுன் என்ன அப்படின்னா வயலின் அது ஆப்ஜெக்டாகவே இருக்குது ஸோ இப்போ பேசி மாற்றும் போது ஜென்ரல் ஃபார்முலா என்ன ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டோட ப்ளேஸுக்கும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட ப்ளேஸுக்கும் வந்துடும் ஸோ அப்போ வயலின் ஃபஸ்ட்டாகவும் பார்த்தா அப்படிங்கிறது கடைசியாக மாறிது டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வி த்ரீ அதே பேஸிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வி த்ரீ இங்கே ஹேவாக் ஹேஷான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லிட்டேன் வயலின் அப்படிங்கிறது சிங்குலர் அப்போ ஹேவா ஹேஷான்னு கேட்டிங்கன்னா ஹேஸ் தான் வரும் ஸோ அப்போ ஹேஸ் வயலின் ஹேஸ் அதுக்கப்புறம் பீன் ப்ளஸ் பீ த்ரீ ஆக்டிவ்வைஸ்லேயே வி த்ரீ வந்துடும் அதே வி த்ரீ நம்ம என்ன பண்ணலாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வி த்ரீ அண்ட் அஸ் யூஸ்வல் பேசிவைஸ்க்கான கீவேர்டான பை யூஸ் பண்ணிடும் கடைசி நம்ம சப்ஜெக்ட் என்ன சொல்லிட்டோம் பார்த்தா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ இதுதான் இதோட சேஞ்சஸ் இப்போ சென்டென்ஸ் பாருங்கள் பார்த்தா ஹாஸ் பிளேய்டு வயலின் அப்படிங்கிறது ஆக்டிவைஸ் அதோட அதோடய பேசிவைஸ் எப்படி மாறி இருக்குது வயலின் ஹேஸ் பீன் பிளேய்டு பை பார்த்தா ஸோ இப்படி தான் ஒரு சென்டென்ஸை அது ஆக்டிவைஸாக கொடுத்தா பேஸிவைஸுக்கும் பேசிவைஸாக கொடுத்தா ஆக்டிவாய்ஸ்க்கும் சேஞ்ச் பண்ணால் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஆப்பிள்ஸ் ஆர் நாட் பீயிங் ஈட்டன் பை ஹிம் ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவ்வைஸாக பேசி வாய்ஸான்னு பார்க்கணும் பை இருக்கனால இது பேசிவ் வாய்ஸ் ஓகே அடுத்து ஹெல்பிங் போபான ஆர் இருக்குது பீயிங் அதோட ஒரு வி த்ரீ பீயிங் ப்ளஸ் த்ரீ அதோட ஒரு பை வந்துருக்கு ஸோ இந்த மூணும் சேர்த்து நம்ம இதை பேசிவ் வாய்ஸ் முடிவு பண்ணிடலாம் ஓகே பேசிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் என்ன டென்ஷன் பார்க்கணும் சரிங்களா வி த்ரீ இருக்குது ஓகே வி த்ரீ பக்கத்தில் ஒரு பியிங் இருக்குது ஓகே பீயிங் அப்போ ஐஎன்ஜி வந்தாலே கண்டினியூஸ்னு சொல்லிட்டோமா அப்போ கண்டினியூஸ் கண்டினியூஸில் மூணு இருக்குது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சரானு பார்க்குறதுக்கு ஹெல்ப்யூப்போ பார்க்கணும் ஆறு இருக்குது அப்போ ஆறு எங்கே வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆர் வரும் ஸோ அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து பேசிவ் வைஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நம்ம அதை ஆக்டிவ் வைஸில் ப்ரஸன்ட் கண்டினியூஸாக மாற்றணும் ஸோ அதுக்கு முன்னாடி எது சப்ஜெக்ட்டு எது ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கும் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற இடம்னா சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வந்துருக்கு ஸோ அது சப்ஜெக்ட் ஸோ லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஏன்னா பைக் அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது அப்ஜெக்ட் அது ப்ரொனோன் கேட்டகரில் வந்திருக்கனால அது ஆப்ஜெக்ட் ப்ரௌவுன் ஸோ அப்போ இந்த ஹிம் தான் சப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்டிவ் ஆசை எழுத போகிறோம் அப்போ ஹிம் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னா அதோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரும் ஹீ வரும் ஹீக்கப்புறம் இப்போ ஹெல்பிங் ஓப் யூஸ் பண்ணோம் ஹெல்பிங் வேப்பில் பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர்னு மூணு ஹெல்பிங் வேப்பு இருக்குது இந்த ஹீக்கு எந்த ஹெல்பிங் வேப் சூட் ஆகும் அப்படின்னா இஸ் தான் சூட் ஆகும் ஸோ அப்போ ஹீ இஸ் ஆல்ரெடி இங்கே நாட்டு இருக்குது ஸோ அந்த நாட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு இல்லைன்னா நம்ம எழுதுணுங்கிற அவசியம் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அங்கே கேள்வி பக்கத்தில் நாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம நாங்கள் நாட்டை அங்கே தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பி என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் ஐஎன்ஜி மட்டும் தனியாக எடுத்து எதோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஈட்டனில் கூடிய வி ஒன்னா சேர்த்துக்கிறோம் ஏன் அப்படின்னா ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னா ஆமிசார் ப்ளஸ் வி ஒன் ஐஎன்ஜி அப்படி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவைஸ்க்கான ஃபார்முலா ஸோ அப்போ ஈட்டை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் பியை தனியாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டிங் அப்படின்னு மாற்றிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போடணும் சப்ஜெக்ட் என்ன இருக்குது ஆப்பிள்ஸ் அதுதான் என்ன வரப்போகுது ஆக்டிவைஸில் ஆப்ஜெக்டாக வரப்போகுது ஸோ ஆப்பிள்ஸை கொண்டு வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டினை ஆப்பிள்ஸ் ஆர் நாட் பீயிங் ஈட்டன் பை ஹிம் அப்படிங்கிறது பேசிவைஸ் இது எப்படி ஆக்டிவைஸில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஹீ ஈஸ் நாட் ஈட்டிங் ஆப்பிள்ஸ் ஸோ இப்படி தான் ஒரு டென்ஸ் ஆக்டிவைஸாக பேச வைஸ்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது என்ன டென்ஸுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான வாய்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ தட்ஸ் ஆல் இதுதான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்ட்ராகியேட்டிவ் டைப்பில் கேட்டால் எப்படி ஆக்டிவைஸ் டூ பேசவைஸ் சேஞ்ச் பண்ணுறது இம்பரேட்டிவ்ல டைப்பில் கேட்டால் எப்படி ஆக்டிவைஸ் டூ பேசவைஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அட்டில் தென் பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஎஸ்கே டீச்சர்ஸ் ஹேவ் அ குட் டே